श्रीमान् वेङ्कटनाथार्य सवितार्थि गजेश्वरी वेदान्ताचार्यवर्यो मे सन्नितत्तां सदा हृदि शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेदं तमाश्रये व्यासं वसिष्ठनक्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्घ्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभक्तनादः श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्धिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतश्रीमान् शयसेमेऽस्तु भूयसे नमस्तेऽस्तु वराहाय लीलयोद्धरते महीम् पुरमध्यगतो यस्य मेरुगणखनायते प्रणयोदन्मदुत्तीर्णां प्रपद्येऽहं वसुन्धरां महावराहदंष्ट्राग्रमल्लीकोशमधूव्रतां क्वापि कल्पान्तवेशन्ते कुरदग्ने समुद्धृताम् महते मेदिनीमुस्तां महते पोत्रिणे नमः तिरुत्तं पेरियवर् सेरुं तुरैल् चेरिविलर्क् வருத்தம் கழிந்த வழி அருள் என்ற நம் மண்மகளார் கருத்தொன்ற ஆதிவராகம் உரைத்த கதி அறிவார் பொருத்தம் தெளிந்துரைக்க உயிலாமதி பெற்றனமே. வேதோகிலோ தர்ம மூலம் என்றும் பிதிருதேவ மனுஷ்யானாம் வேதச்சக்ஷு சனாதனம் என்றும் சொல்லுகிறபடியே அதீந்திரியங்களான தத்துவஹித புருஷார்த்தங்களில் பிரமாண பூதங்களான வேதங்களுக்கு பரிகர பூதங்களான வித்யாஸ்தானங்கள் பத்து. இவற்றில் சிக்ஷையானது வர்ணங்களின் உச்சாரண விசேஷ பிரதிபாதன மாத்திரத்திலே தத்பரம் ஆகையாலும் நிருப்தமானது வர்ண சாமான்யாதிகளைக் கொண்டு பதார்த்த விசேஷ பிரதிபாதனத்திலே தத்பரமாகையாலும் சந்தோ விசிதியானது வர்ண சங்கியா விசேஷணீயத காயத்ரியாதி சந்தோ மாத்திர பிரதிபாதகமாகையாலும் வியாகரணமானது வர்ண சமுதாயாத்மகங்களான பதங்களின் சாதுத்வ மாத்திரம் வியாபிருதமாகையாலும் கல்பசூத்திரங்கள் பதசங்காதுரூப வாக்கிய விசேஷ சோதித கர்மானுஷ்டான விசேஷ கல்பனா பிரவருத்தங்களாகையாலும் ஜோதிஷமானது யதாசாஸ்திரம் அனுஷ்டேயங்களான கர்மங்களை யதா காலம் அனுஷ்டிக்கும்படி கால விசேஷ பிரதர்சன பிரதானமாகையாலும் நியாயசாஸ்திரமானது பிரமாணாதி ஷோடச பதார்த்த வியவகார மாத்திர பிரதிஷ்டாபகமாகையாலும் மீமாம்சையானது சோப பிரம்மணங்களான வேதங்களின் வச்சன வியக்தி விசேஷ நிர்தாரணார்த்த யுக்தி விசேஷ பிரதிஷ்டாபகம் ஆகையாலும் உபபிரம்மணங்கள் தன்னில் தர்மசாஸ்திரங்கள் கர்மபாக உபபிரம்மண பிரதானங்களாகையாலும் பிரம்மபாக உபபிரம்மண பிரதானங்களான இதிகாச புராணங்களில் இதிகாசங்கள் தர்மாதி புருஷார்த்த விசேஷஸ்வரூபத்தை முன்னிட்டு கொண்டு பிரவர்த்திக்கையாலே தத்துவ பிரதிபாதனத்தில் விளம்பித பிரத்யங்களாகையாலும் இவைகள் தத்துவஹித புருஷார்த்த பிரதிபாதனத்தில் அப்பிரயோஜகங்களாக கடவன புராணங்கள் பரதத்துவ பரமஹித புருஷார்த்தங்களில் சாட்சாத் உபபிரம்மணங்களாக கடவன
புராணங்கள் தன்னில் தங்கே இன்னா சாத்திக அசைவ ராஜசா சாமசா சதா என்று கல்ப விசேஷங்களை விபஜித்து எஸ்மின் கல்பே தியற்றோக்தம் புராணம் பிரம்மணா புரா தஸ்ய தஸ்யது மாஹாத்யம் தத்ஸ்வரூபேண வர்ணியதே அக்னே சிவஸ்ய மாஹாத்யம் தாமசேஷு பிரகீர்த்தியதே ராஜசேஷு ச மாஹாத்யம் அதிகம் பிரம்மணோ விதுஹ சங்கீர்ணேஷு சரஸ்வத்யா பித்ருணாம் ச நிகத்யதே சாத்விகேஷ்வதகல்பேஷு மாஹாத்யமதிகம் ஹரேஹ தேஷ்வேவ யோகசம் சித்தா கமிஷ்யந்தி பராம் கதிம் என்று சொல்லுகிறபடியே சாத்விக கல்பங்களிலே சத்வோத்தரனான பிரம்மாவாளே புரோக்தங்களாய் சத்வாத் சஞ்சாயதே ஞானமென்றும் சத்வம் விஷ்ணு பிரகாசகமென்றும் சொல்லுகிறபடியே அஜ்ஞான சம்சய விபரியங்கள் தீரும்படி பரதத்வாதி விசேஷ நிச்சாயகங்களான சாத்விக புராணங்களே முமுக்ஷுக்கு உபதீவியங்களாக கடவன. சாத்விக புராணங்கள் தன்னில் இதர வக்திருக்கங்களான புராணங்களில் காட்டில் பரமசத்த சமாசிரியனான பகவான் பக்தாவாக பிரவர்த்தமான புராணமே உத்கிருஷ்டமாக கடவது. பகவத் வாக்கியங்கள் தன்னிலும் கள்ளவேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாறும் கலந்து அசுரரை உள்ளம் வேதம் செய்திட்டு உயர்ந்த உபாயங்களும் என்கிறபடியே தென்கடல்கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமால் என்கிற சர்வேஸ்வரன் ஆசுர பிரகிருதிகளுடைய மோகனார்த்தமாக அருளி செய்யும் வார்த்தைகள் சாத்விகர்களுக்கு உபஜீவியங்கள் ஆகா. மற்றும் இவனுடைய அவஸ்தா விசேஷங்களில் வாக்கியங்களை பார்த்தால் பரமபத நிலையன் அருளி செய்யும் வார்த்தை பரன் வாக்கியமாகையாலே பந்தமில்லாதார் கேட்கும்படியாயிருக்கும். க்ஷீராபிநாதன் வாக்கியங்களை பார்த்தால் கடலோசையோடே கலந்து அர்த்த பிரத்யாயகமாய் ஆகாது. மத்ஸ்யரூபியானவன் வாக்கியத்தை பார்த்தால் ஒருகாலும் கரையேற்றமற்றவன் வார்த்தையாகையாலே ஜடாசய சம்பந்தம் தோற்றும்படியாயிருக்கும். கூர்மரூபியானவன் வார்த்தையை பார்த்தால் கம்பீரர் கலங்கவும் சிறர் பிரமிக்கவும் கீழ்மை விடாமல் இருக்கும் அவன் சொல்லும் வார்த்தையாகையாலே மேற்கொள்ளும் வார்த்தையாயிராது. சீண்டு சிம்மன் வாக்கியம் கழுத்துக்கு மேல் ஒருபடியும் கீழ் ஒருபடியும் ஆகையாலே பிரதோஷோதிதமாயிருக்கும். ஸ்ரீ வாமனன் வாக்கியம் அடியில் சொன்னபடி என்றே விஷமபதமாயிருக்கும். இவ்வளவு மன்னிக்கே கவியாயிருப்பான் ஒருத்தன் அளவிலே கண்ணழிவை உடைத்தாயிருக்கும். பரசுராமன் வாக்கியம் பரசுதாரணம் பண்ணி சர்வாவஸ்தைகளிலும் க்ஷமை விட்டவன் வார்த்தையாகையாலே பிரத்யம் பிறக்கும்படி இராது. சக்கரவர்த்தி திருமகன் வாக்கியம் கபிகளோடே கலந்து புண்ணியஜன பாதா பரியந்தமாயிருக்கும். பலபத்ரன் வாக்கியம் சரஸ்ரோதஸ்ஸாலே தாழப்போவாரையும் உட்பத பிரவர்த்தராக்கினவன் வார்த்தையாகையாலே மதவிகாரம் தோற்றியிருக்கும். அவ்வளவன்றிக்கே சுத்த வர்ணனா இருக்கச் செய்தேயும் கலப்பை உடையவன் வார்த்தையாகையாலே விஸ்வசிக்க ஒண்ணாதபடியாயிருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணன் வாக்கியம் பிறந்தவன்று தொடங்கி கை வந்த களவிலே காணலாம்படி இருக்கும். கல்கி அவதாரத்தின் வாக்கியம் வரப்போகிறது என்று இருக்குமது போக்கி ஒருவருக்கும் கை வந்திருக்கும் வார்த்தை என்று அவ்வளவன்றிக்கே அனுமானித்து அறிய வேண்டியதாயிருக்கும். இப்படிக்கொரு அந்நியதா சங்கை பண்ண ஒண்ணாதபடி ஏனத்தின் உருவாகி நிலவங்கை எழில் கொண்ட ஞானத்தின் ஒளியுரு என்றும் ஏனத்துருவாய் இழந்த ஞானப்பிரான் என்றும் சொல்லுகிறபடியே சம்யக் ஞானோபகாரகனாகையாலும் பன்றியா என்று பாரகம் தீண்ட பாழியான் ஆழியானருளே நன்று நானுய்ய என்று ஞானவான்கள் விஸ்வசித்து கைகொள்ளும்படியான கிருபாதிசயத்தை உடையவனாகையாலும் ஆதிமுனேனமாகி அரணாய மூர்த்தி அது நம்மையாளும் அரசே என்று சொல்லுகிறபடியே ரக்ஷகத்வபூர்த்தியை உடையவனாகையாலும் இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஏனத்துருவாயிடந்த ஞானப்பிரான எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்று ஆழ்வாரும் பிரசம பிரபந்தத்திலே சர்வர்க்கும் இவனையுடைய ரக்ஷகாந்தரமில்லை என்று அறுதியிட்டு சரம பிரபந்தத்தின் முடிவிலும் நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்பா கோலவராகமுன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி தூக்குவனோ என்று அவதாரங்களெல்லாம் கிடக்கச் செய்தே இந்த அவதாரத்தில்
தாம் அந்தவில் பேரின்பம் பெற்றபடியை அருளி செய்கையாலும் அவனுடைய இரட்சகத்துவமானது உத்தாரகமான இரட்சகத்துவமாகையாலும் இப்படி இவன் பண்ணுகிற இரட்சணம் வாத்சல்ய மூலம் என்று தோற்றும்படி ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே என்றும் அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாள் என்றும் வாத்சல்ய அவினாபூதமான பித்திருத்வம் இவனுக்கு உண்டு என்று சொல்லுகையாலும் வராக அவதாரமே சர்வோத்கிருஷ்டமாக கடவது. இது சர்வேஸ்வரன் நாச்சியாரை பார்த்து அருளி செய்யும் வார்த்தையாகையாலே பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவு மிரண்டுளவாய்த்து என்கிறபடியே இதுவும் உபாலம்ப விஷயமாகிலோ என்னில் அவ்வார்த்தையும் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்று அறிந்திருக்கச் செய்தேயும் விஸ்லேஷக்லேஷம் பொறுக்க மாட்டாதபடியான துவராதிசயத்தாலே பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவு மிரண்டுளவாய்த்து என்று அனந்த புதக சம்சர்கதோஷத்தாலே பொய்யாகிறதோ என்று அதிசங்கை பண்ணினாள் இத்தனை. இவ்வார்த்தை அப்படியன்றிக்கே பார் வண்ண மடமங்கை பத்தர் என்கிறபடியே நாச்சியார் பக்கல் உண்டான பாவபந்தத்தாலே பிரணையார் நவமக்னையான இவளை அதில் நின்று மேலெடுத்து இவளுடைய கிளேசத்தை தவிர்த்து வைத்த அளவிலும் சம்சார் ஆர்ணவமக்னரான தன் பிரஜைகளினுடைய துக்க நிவர்த்திக்கு ஒரு சுகர உபாயம் காணாமையாலே விஷன்னையாயிருக்கிற இவளை கண்டருளின பகவான் இவள் தேரும்படியாக சொன்ன வார்த்தையாகையாலே அதிசங்கை பண்ண வேண்டியது இல்லை. ஆகையாலே அவஸ்தாந்தரங்களில் போலன்றிக்கே வராக அவஸ்தையில் தமக்கு அருளி செய்யும் வார்த்தை தப்பார் என்னும் அர்த்தத்தை பாசிதோர்த்து கிடந்த பார்மகட்டு பண்டொரு நாள் வாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம் பேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்று நாச்சியார் தாமே அருளி செய்தார். ஆகையால் இந்த புராணம் எல்லா புராணங்களிலும் உத்கிருஷ்டமாக தட்டில்லை. எங்கனே என்னில் இப்புராணம் தன்னில் பகவான் அருளி செய்த உபாயங்கள் எல்லாத்திலும் கானரூபமான உபாயமே அத்தியந்த உத்கிருஷ்டமாக கடவது. இவர் பல உபாயங்களும் அருளி செய்ய கேட்டருளின நாச்சியார் உபாயங்களெல்லாம் கிடக்கச் செய்தே இக்கானரூபமான உபாயத்தை தாம் பற்றி பாக்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி என்றும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்றும் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி என்றும் நாராயணன்மூர்த்தி கேசமனை பாடவும் என்றும் பாவா எழுந்திராய் பாடி பறைகொண்டு என்றும் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட என்றும் மனத்து கிணியானை பாடவும் என்றும் கிள்ளி கலைந்தானை கீர்த்தினை பாடி என்றும் மங்கைய கண்ணானை பாட என்றும் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பாட என்றும் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாட என்றும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்றும் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகுண்டு என்றும் இவர் அருளி செய்ய கேட்ட உபாயங்கள் எல்லாத்திலும் இவள் திருவுள்ளத்துக்கு ஏற தான் பாடின பாட்டிலே அனுஷ்டித்து காட்டின உபாயம் இதுவேயாயிருக்கும். ஆகையாலே பல பிரதேசங்களிலும் தாம் பாடின பாட்டை அருளி செய்து பாடவல்ல நாச்சியார் என்னும் பெயர் பெற்றபடியாலும் இக்கீத ரூபமான உபாயமே முக்கியமாக கடவது என்று நாச்சியாரை பார்த்து அருளி செய்தருளினார். ஸ்ரீ வராக உவாச்சா. ஜாதரேது விசாலாட்சி ஜானதோ வாப்பி ஜானதா யோமே பிரகாயதே ஹேயம் மம பக்த்யா வ்யவஸ்திதா. இந்த ஸ்லோகத்தில் தமக்கு பாடுவான் பாடும்படியை அருளி செய்கிறார். பாடவல்லான் ஒருத்தன் ஜாகர விரத நிஷ்டனாய் பிராமே முகூர்த்தே சோத்தாய என்கிறபடியே பிராமமான முகூர்த்தத்திலே வந்து நாம் முகம் கொடுத்து கேட்கிலுமாம், நாம் ஜெகத்ரக்ஷண சிந்தையிலே அந்நியபரதாயில் இருக்கிலுமாம், நம்முடைய குணாபதானங்களை உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதைகளை ஒரு பலத்தையும் நினையாமல் நம்முடைய பக்கல் பக்தி அதிசயத்தோட நமக்கே பாடக் கடவன் என்று நாச்சியாரை பார்த்து அருளி செய்கிறார். யாவன் தீர்த்தக்ஷரான் கீயமானே யசஸ்வினி தாவத் வருஷ சகசிராணி ஸ்வர்கலோகே மகீயதே.
இப்படி உம்முடைய புகழையும் நம்முடைய புகழையும் உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதைகளை நமக்கு பாடினால் அந்த காதைகளுக்கு உண்டான அக்ஷரங்களுக்கு இசையாலே மேலேற்றமாக ஓரோர் அக்ஷரங்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் சம்வத்சரம் சொர்க்கலோகத்திலே இருக்கும் காணும் நம்பாடுவான் என்று அருளை செய்கிறார். ரூபவான் குணவான் சுத்தா சர்வதர்ம பிருதாம்பரஹ நித்யம் பசியதி வை சக்கரம் வஜ்ரஹஸ்தம் ந சம்சயஹ. அவன் சொர்க்கலோகத்தில் இருக்கும் அளவும் அங்குள்ளார் எல்லாரிலும் வடிவடைகையனுமாய் குணவானுமாய் சொர்க்கலோகத்திலே சக்தனுமன்றிக்கே சர்வ தர்மங்களையும் அறிந்து அங்கும் நம்மை மறவாமல் இருக்கிற அவன் அத்தேசத்துக்கு அதிபதியான இந்திரன் தன் ஆயுதத்துடனே வந்து சேவித்து நிற்க அப்பாங்கு வீக்ஷணம் பண்ணி இருக்கும் காணும் நம்பாடுவான் என்று அருளி செய்கிறார். மத்பக்தாபிதாயேத இந்திரேணைகபதே ஸ்திதா சர்வ தர்ம குண சிரேஷ்டா தத்ராபி மம லுப்தகா. இப்படி இந்திரன் சேவித்துக் கொண்டிருக்க செய்தேயும் இந்திரனைப் போலே அங்கு நம்மை மறந்திருக்க இன்றிக்கே நமக்கு ஆராதனங்களான கர்மங்களை செய்து நம்மையே அனுசந்தித்துக் கொண்டிருப்பான் நம்பாடுவான் என்று அருளை செய்கிறார். இந்திரலோகாத் பரிபிரஷ்டா மமகேய பராயணா பிரமுக்த சர்வசம்சாரைஹி மம லோகஞ்ச கச்சதி. இந்திரலோகத்து இருக்கும் அளவும் அங்குள்ளார் எல்லாரையும் அழைத்து பாட்டு கேட்பிக்கும் அளவின்றிக்கே நம்மை நினைத்து பாடி போருகையாலே அங்கு நின்றும் இவனை கொண்டு போய் நம் பெரிய வீடிலே ஏகத் தாமகா என்னாஸ்தே என்று எப்போதும் நமக்கே பாடி இருக்கும்படி வைத்தோம் காணும் என்று அருளி செய்கிறார். ஏவந்து வச்சனம் ஸ்ருத்வா தற்பிரசாதாத்வ சுந்தரா வராகரூபினம் தேவம் பிரத்யுவாச சுபானனா. இப்படி வராக நாயனார் அருளி செய்ய கேட்டு திருவுள்ளத்தில் உகப்பெல்லாம் திருமுகத்திலே தோற்றும்படி அலர்ந்த திருமுகத்தை உடையலாய்க் கொண்டு ஸ்ரீ வராக நாயனாரை பார்த்து பூமி பிராட்டி ஒரு வார்த்தை விண்ணப்பம் செய்கிறாள். அஹோ கீத பிரபாவோ வை எஸ்வயா பரிகீர்த்திதா கச்ச கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாஹ. வேதங்களாதல் ரிஷிகளாதல் சொல்லுக என்றிக்கே தேவரீர் தாமே அருளி செய்யும்படியாயிருந்தது. இப்படி கொத்த கீத பிரபாவத்தானே தேவரீர் திருவடிகளை பெற்றவன் யாவனொருவன் அவனை அருளி செய்ய வேணும் என்று விண்ணப்பம் செய்தாள் ஸ்ரீ வராக உவாச. இப்படி விண்ணப்பம் செய்த பூமி பிராட்டியை பார்த்து வராக நாயனார் அருளி செய்கிறார். சுருதத்வேனு தே தேவி கச்சமானம் யசஸ்வினம் எஸ்து கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாஹ. பாம்பன யாருக்கும் தம் பாம்பு போல் நாம் இரண்டுளவாய்த்து என்று நீர் நம்மை சொல்லும்படி உம்மோடு நாம் ரசித்து சொல்லுகிற வார்த்தையாக நினையாதே. இது சத்தியமான வார்த்தையாயிருக்கும். யாவனொருவன் நம்மை பாடி நம் பெரிய வீடு பெற்றான் அவனை சொல்லுகிறோம் காணும் கேளீர் என்று அருளை செய்கிறார். அஸ்தி தட்சிண திக்பாகே மகேந்திரோ நாம பர்வதா தத்ர க்ஷீரநதி புண்ணியா தட்சிணே சாகரங்கமா. வாரீர் பிராட்டியே தட்சிணதிக்கிலே மகேந்திரம் என்றொரு பர்வதம் பிரசித்தமாயிரான் என்றது. அவ்விடத்தில் க்ஷீரநதி என்றொரு நதியானது தட்சிண சமுத்திரகாமினியாய் இரநின்றது. தத்ர சித்தாஸ்ரமே துவத்ரே சண்டாள கிருத நிச்சய தூராத் ஜாகரணே காஸ்தி ஜாதி மம பக்தியா வியவஸ்திதா. முன்பு நீரும் நாமும் குறுங்குடியாக கட்டியிருந்த ஆசிரமத்திலே பாபயோனியிலே பிறந்தான் ஒருவன் நமக்கு பாட வேணும் என்று சங்கல்பித்து ஜாகர விரதனிஷ்டனாய் மேலும் நம் பக்கல் பக்தியோடே பிராம்ம முகூர்த்தத்திலே வந்து தன் ஜாத்தியர் குணமாக தூரத்திலே வந்து நின்று பாடினான் காணும் என்று அருளை செய்கிறார். ஏவந்து காயமானஸ்யகதா சம்வத்சராதச ஸ்வபாகஸ்ய குணஜ்ஞஸ்ய மத்பக்தஸ்ய வசுந்தரே. இப்படி அந்தி ஜாதியிலே பிறந்திருக்க செய்தேயும் நம் குணானுசந்தானத்தை பண்ணி நமக்கு பக்தனாய் வந்து இப்படி பத்து சம்வத்சரம் பாடினான் காணும் என்று அருளை செய்கிறார். கௌமுதஸ்யது மாசஸ்ய த்வாதஸ்யாம் சுக்லபக்ஷகே சுக்தே ஜனே கதே யாமே வீணா மாதாய நிர்யயோ. பின்பு ஒரு கார்த்திகை மாசத்தில் சுக்லபக்ஷ துவாதசியின் ராத்திரி ஒரு யாமத்துக்கு மேல் எல்லாரும் உறங்கின அளவிலே தான் ஜாகர விரதனிஷ்டனாகையாலே உணர்ந்திருந்து நாம் இருக்கிற இடத்திலே வந்து நமக்கு பாடுவதாக
கையும் வீணியுமாய் கொண்டு தன் வீட்டில் நின்றும் புறப்பட்டான் காணும் என்று அருளை செய்தார். ததோவத்மனை சென்றாலோ கிரகீதோ பிரம்ம ரக்ஷசா அல்ப புராணா சுபாகோவை பலவான் பிரம்ம ராட்சசா. அனந்தரம் நடுவழியிலே வந்த அளவிலே ஒரு பிரம்மரக்ஷத்தின் கையில் அகப்பட்டான். அந்த பிரம்மரக்ஷஸ் ஊன் மல்கி மூடு பருத்தவனாகையாலே பலவான் ஆயிருந்தான். நம்பாடுவான் இணைந்துணைந்து உள்கரைந்து உருகுகிறனாகையாலே துர்பலனாயிருந்தான் காணும் என்று அருளை செய்தார். துக்கேன சுகம் தத்தோ நத்து சக்தோ விஜேஷ்டிதும் உவாசவசனம் மந்தம் மாதங்கோ பிரம்மராட்சசம். நம்பாடுவான் பலவான் அல்லாமையாலே பராக்கிரமித்து விடுவித்துக் கொண்டு போக சமர்த்தனாகவில்லை. பிராமண ஜாதியுமல்லாமையாலே ஒரு பஞ்சாதியைச் சென்று விடுவித்துக் கொள்ளவும் சமர்த்தனாகவில்லை. நம்முடைய பக்கல் பரண்யாசமே பண்ணி பிரம்மரக்ஷத்தை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்று அருளை செய்தார். கச்சாமி சந்தோஷயிதும் அகம் ஜாகரணே ஹரிம் காணேன புண்டரீகாட்சம் பிரம்மராட்சசமுஞ்சமாம். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்கிறபடியே சர்வேஸ்வரனை பாடி பறை கொள்ளப் போகிறவனாயிருக்கிற என்னை விடாய் என்றான் காணும் என்று அருளை செய்கிறார். ஏவமுக்தஸ்வபாகேன பலவான் பிரம்மராட்சசா அமரிஷவ சமாபன்னஹ கிஞ்சித்தம் அப்ரவீத். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு பிரம்மரக்ஷஸும் அதிக்ரூரமாய் வார்த்தையும் சொல்லாதே உதாசித்து இருந்தது கான் என்கிறார். ஆத்மானம் பிரதிதாவந்தம் சண்டாளஹ பிரம்மராட்சசம் சிந்தையா சேஷ்டிதவ்யம்மே யயேவம் பரிதாவசி. இப்படி கோபாக்கிராந்தனாய் மேல் விழுந்து வருகிற பிரம்மராட்சஸை பார்த்து மீளவும் நம்பாடுவான் ஒரு வார்த்தை சொன்னான். நீ இப்படி என் பேரில் ஓடி வந்து செய்ய போகிறது என்ன காணும் என்றான் என்கிறார். சுபாகவசனம் சுருத்வா ததோ வை பிரம்மராட்சசா உவாசவசனம் கோரம் மானுஷாஹார லோலுபா. அந்த பிரம்மரக்ஷஸ் நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு தன் பசியானே மானுஷ மாம்சத்தில் ஆசை உடைத்தானதாய்க்கொண்டு இவனை பார்த்து குரூரமான வார்த்தை சொல்லிற்று காணும் என்கிறார். அத்தியமே தசராத்திரம் வை நிராகாரஸ்ய கச்சதா தாத்ராத்வம் விஹிதோ மஹ்யம் ஆகாரஹா பரிதோ மம. நிகரிலவன் புகழ் பாடி இளைப்பிலம் என்று நீ பத்து சம்வத்சரம் பாடி இளைப்பற்று திரிகிறாய். நான் பத்து நாள் உண்டுகான் பட்டினியே இழைத்து திரிகிறேன். ஆகையால் நமக்கு தெய்வம் ஆகாரமாய் கல்பித்து வைத்த உன்னை விடுவேனோ என்று சொல்லிற்று காணும் என்கிறார். அத்யத்வாம் பக்ஷயிஷ்யாமி சவசாமாம் சுசோனிதம் தர்ப்பயித்வா யுகா நியாயம் யாஸ்யாமி செய்யதேசிதம். இப்போது நான் உன்னை விடுவதில்லை. உன் அவயவங்களை தனித்தனியே பிரித்து உன் சரீரத்தின் உதிர மாம்சாதிகளை கொண்டு தேவதாராதனம் பண்ணி என் பசியும் தீர்த்து கொண்டு எனக்கு இஷ்டமானபடி போவேன் என்று சொல்லிற்று காணும் என்கிறார். பிரம்மரக்ஷோவச ஸ்ருத்வா ஸ்வபாகோ கீதலாலசா ராட்சசம் சந்தையாமாச மம பக்தியா வியவஸ்திதா. இப்படி பிரம்மரக்ஷஸ் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பாடுவான் சரீரஹாணி பரியந்தவான் ஆபத்து வந்த அளவிலும் நம் பக்கல் பக்தி அதிசயத்தாலே வியவஸ்திதனாய் நமக்கு பாட வேணும் என்கிற ஆசையாலே அந்த ரக்ஷஸை அனுவர்த்தித்து நன்மையான் ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்று அருளி செய்தார். சுமுதத்வம் மகாபாக பக்ஷோகம் சமுபாகதா அவசியமே தத் கர்த்தவியம் தாத்ரா தத்தம் யசா தவ. வாராய் மகாபாகனே யதார்த்தம் சொல்லுகிறேன், நீ கேள். நீ சொன்னபடியே உனக்கு நான் பக்ஷியமாகக் கடவேன். பிரம்மா கல்பித்தபடி செய்ய வேண்டியது உனக்கும் எனக்கும் அவசியம்தான் என்று சொன்னான் காணும் நம்பாடுவான் என்று அருளை செய்தார். பஷாத் காதசிமா அம்ரக்ஷோ ஜாகரே விடிவர்த்திதே விஷ்ணோ சந்தோஷனார்த்தாய மமை தத்வ்ரதமுத்தமம். வாராயிரக்ஷசே எனக்கு ஒரு நியமம் உண்டு. சர்வேஸ்வரனுடைய பிரீத்தியர்த்தமாக ஜாகர விரதம் என்றொரு விரதம் உண்டு. அது முடித்து நான் மீளவும் வருகிறேன். என்னை உனக்கு பக்ஷியமாக கொள்ளக் கடவாய் என்று சொன்னான் காணும் நம்பாடுவான் என்கிறார். ரக்ஷமாம் விரதபங்காத்வை தேவம் நாராயணம் பிரதி ஜாகரே விநிவிருத்தேதோ மாம் பக்ஷயே சேர்த்திதம். பகவானை பற்றி நான் ஏறிட்டு கொண்ட விரதத்துக்கு பங்கம் வராமல் நீ என்னை ரட்சிக்க வேணும்.
இந்த ஜாகர விரதம் சமாப்தமானவாறே உன் மனசுக்கு சரி போனபடி என்னை பக்ஷமாக கொள்ளக் கடவாய் என்று சொன்னான் காணும் நம்பாடுவான் என்கிறார். சுதார்த்திதம் உவாசமதுரம் வாக்கியம் சபாகம் ததனந்தரம். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு பசியாலே இளைத்திருக்கிற பிரம்மரக்ஷஸ்தானது இனிதாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு காணும் என்கிறார். மோகம் பாஷசி சண்டாள புனரேஷ்யாமியகம் திதி கோஹி ரக்ஷோ முகாத்ரஷ்டா தன்முகாயாபிவர்த்ததே. வாராய் சண்டாளா, உன் ஜென்மத்துக்கு ஈடாக இருந்தது நீ சொன்ன வார்த்தை, போய் மீண்டு வருகிறேன் என்று நேராய் அசத்தியமே சொன்னாய். எவனாகினும் பிரம்மரக்ஷத்தின் கையில் அகப்பட்டு தப்பித்துக் கொண்டு போய் மீண்டு வந்து அதன் கையில் அகப்படுவனோ என்று சொல்லிற்று என்கிறார். பகவஸ்தந்தி பந்தானோ தேசாஸ்து பகவஸ்ததா ஆத்மதேசம் பரித்தெஜ்ய பரேஷாம் கந்து நிச்சதி. இவ்வழி வழிய பல வழிகள் உண்டு, இத்தேசமுடைய பல தேசங்கள் உண்டு, உன்னுடைய தேசத்தை விட்டு தேசாந்தரம் போவதாக நினைக்கிறாய் என்று சொல்லிற்று என்கிறார். ஸ்வசரீர விநாசாய நசாகச்சதி கஷ்டன ரக்ஷசோ முக விப்ரஷ்டா புனராகந்து மிச்சதி. தனக்கு சரீர நாசம் பிறக்கும் இடம் அறிந்திருக்க செய்தே அந்த இடத்தை குறித்து யாரேனும் ஒருவார் வருவாரும் உண்டோ, ரக்ஷசின் கையில் அகப்பட்டு தப்பிப்போய் மீண்டு வருகிறேன் என்று நேராக அசத்தியமே சொன்னாய். ராட்சசியவத்ருத்வா தண்டாலோ தர்மசம்சிதம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். இப்படி இந்த ரக்ஷஸ் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பாடுவானும் இந்த ரக்ஷஸை பார்த்து தர்ம சம்யுக்தமாகவும் இனிதாகவும் ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். யத்யப்யஹம் ஹி சண்டாளஹ பூர்வகர்ம விதூஷிதஹ பிராப்தோகம் மானுஷம் பாவம் விதிதேனாந்தராத்மனா. பூர்வ கர்மதோஷத்தாலே இந்த சண்டாள ஜென்மத்திலே பிறந்தேனாகினும் பரமாத்ம ஞானம் உண்டானபடியினாலே எனக்கு மனுஷனுக்கு உண்டான ஞானம் எனக்கும் உண்டுதான். ஆகையால் என்னுடைய வார்த்தையை கேளா என்று சொல்கிறான் காணும் என்கிறார். சுனுதத் சமயம் ரக்ஷோ ஏனா கச்சாமியகம் புனக தூரா ஜாகரணம் கிருத்வா லோகநாதஸ்ய திருத்தையே. திரைலோக்கியநாதான சர்வேஸ்வரனை திருப்பள்ளி உணர்த்தி சமாப்தவிரதனாய் திரும்பவும் யாதொருபடி நான் மீள வருவேனோ அதுக்கு ஈடான பிரதிஜைகளை பண்ணி கொடுக்கிறேன், அவற்றை நீ கேளா என்று சொன்னான் காணும் நம்பாடுவான் என்கிறார். சத்தியமூலம் ஜெகத் சர்வம் லோகசத்தியே பிரதிஷ்டிதாக நாகம் மித்யா பிரவக்ஷாமி சத்தியமேவ வதாம்யஹம். லோகம் உண்டானதும் சத்தியத்தாலே, லோகம் பிரதிஷ்டிதமாயின்றதும் சத்தியத்தாலே. ஆகையால் நான் சத்தியமே சொல்லும் இத்தனை போக்கி அசத்தியம் ஒரு காலம் சொல்லேன் என்றான் காணும் என்கிறார். சத்தியமே சமய தத்ர பிரம்மராட்சசதம் சுனு சபாமி சத்தியே நகதோ யத்யஹம் நாகமே புனஹ பாராய் பிரம்மராட்சசனே. என்னுடைய பிரதிஜையை கேளாய், யாவனொருவன் சர்வ காரணமான சத்தியத்தை தப்புகிறானோ அவன் பாபத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். யோகச்சே பரதாராம்ச காமமோக பிரபீடிதா சத்ய பாபே நனிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் மன்மத பீடிதனாய்க்கொண்டு பரஸ்திரீ கமனம் பண்ணுகிறான் அவன் பாபத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். பாகபேதம் தேக்குரியாத் ஆத்மனஷ்டோபுஞ்சதா சத்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் புஜிக்குமிடத்தில் தனக்கும் கூட புஜிக்கிறவர்களுக்கும் பாகபேதம் பண்ணி புஜிக்கிறான் அவன் பாபத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். தத்வாவை பூமிதானந்தோ புனராச்சிந்த தீகய சசிய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் ஒரு பிராமணனுக்கு பூமி தானம் பண்ணி திரும்பவும் அந்த பூமியை அபகரிக்கிறான் அவன் பாபத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். திரியம்புக்வா ரூபவதீம் புனர்யஸ்தாம் விநிந்ததி சசிய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் ரூபவதியான ஸ்திரீயை யௌவன காலத்தில் அனுபவித்து பின்பு அவளுக்கு தோஷத்தை சொல்லிவிட்டு விடுகிறான் அவன் பாபத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். யோ மா வாச்சியாம் விசாலாட்சி ஸ்ராத்தம் கிருத்வா ஸ்திரியம் வ்ரஜேத் சசிய பாபேன நிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் அமாவாசை என்று ஸ்ராத்தம் பண்ணி ஸ்ரீகமனம் பண்ணுகிறான்
அவன் பாபத்தை அடையக்கடவேன் மீளவும் மந்திரேன் ஆகில் என்கிறான். புக்வா பரஸ்யான் நானி எஸ்தம் நிந்ததி நிர்கிருணா தஸ்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹா. யாவன் ஒருவன் பரனுடைய அன்னத்தை நன்றாக புஜித்து தய இல்லாதவனாய் திரும்பவும் அவனை தூஷிக்கிறான், அவன் பாபத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். எஸ்து கன்யாம் ததாமீதி புனஸ்தாம் ந பிரயச்சதி தஸ்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹா. யாவன் ஒருவன் கன்னியை கொடுக்கிறோம் என்று சொல்லி திரும்பவும் கொடாமல் போகிறான், அவன் பாபத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். அவன் பாபத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். தாஸ்யாமீதி பிரதிஸ்ருத்ய நதயஸ்தத்ரயச்சதி கதிம் தஸ்ய ப்ரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் ஒருவனுக்கு ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொல்லி திரும்பவும் அதை கொடாமல் போகிறான், அவன் பாவத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். மித்ரபாரியாந்தி யோகச்சே காமபாகவசானுகஹ தஸ்ய பாபேன லிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. மிதாத்ராயதை மித்ரம் என்று சொல்லுகிறபடியே மகோபகாரகனான மித்ரனுடைய பாரியையை வசீகரிக்கிறான் யாவன் ஒருவன், அவனுடைய பாபத்தை அனுபவிக்க கடவேனாகிறேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். குருபத்னீம் ராஜபத்னீம் ஏது கச்சந்தி மோஹிதாஹ தேஷாம் கதிம் பிரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹ. யாவர் சில பேர்கள் தங்களுக்கு ஆமுஷ்மிக பிரதாதாவான ஆச்சாரியனுடைய பத்தினியையும் ஐஹிக பிரதாவான ராஜாவனுடைய பத்தினியையும் காமத்தினாலே அனுபவிக்கிறார்களோ அவர்கள் பாவத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். யோவைதாரத்வயம் கிருத்வா ஏகஸ்யாம் பிரீதிமான் பவேத் கதிம் தஸ்ய ப்ரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் இரண்டு ஸ்திரீகளை விவாகம் பண்ணி ஒரு ஸ்திரீயை உபேட்சை பண்ணி மற்றொரு ஸ்திரீயை சந்தோஷத்தோட அனுபவிக்கிறான், அவன் பாவத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். அனன்யசரணாம் பார்யாம் யௌவனேய பரித்துஜேத் தஸ்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் அனன்யகதியாயும் பதிவிரதையாயும் இருக்கிற ஸ்திரீயை யௌவனத்திலே தியஜிக்கிறான், அவன் பாவத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். கோகுலஸ்ய திருஷார்த்தஸ்ய ஜலார்த்தமபிதாவதஹ விக்னமாச்சரதே யஸ்து தத்பாபம் ஸ்யாதநாகமே. யாவனொருவன் பகுதாகத்தினாலே மிகவும் பீடிதமாய் ஜலபானார்த்தம் வேகத்தோடே ஓடி வருகிற பசு கூட்டத்துக்கு ஜலபான விக்னம் பண்ணுகிறான், அவன் பாவத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். பிரம்மக்னேச்ச சுடாபேச சோரே பக்னவ்ரதே ததா யாகதிர்விஹிதா சத்பிஹி தத்பாபம் ஸ்யாதநாகமே. யாவனொருவன் பிரம்மஹத்தியை பண்ணுகிறான், யாவனொருவன் மத்தியபானம் பண்ணுகிறான், யாவனொருவன் ஸ்வர்ணஸ்தேயம் பண்ணுகிறான், யாவனொருவன் விரதபங்கம் பண்ணுகிறான். இப்படிப்பட்ட மகாபதிதர்களுக்கு பெரியோர்களாலே யாதொரு கதி சொல்லப்படுகிறதோ அப்படி கொத்த குரூரமான பாபத்தை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். வாசுதேவம் பரித்தஜ ஏன்யம் தேவம் பாசதே தேஷாம் கதிம் பிரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹ. யாவர சில பேர்கள் ஆசிரித சுலபனாய் சர்வ வியாபியான ஸ்ரீ வாசுதேவனை ஆராதனம் பண்ணாமல் இதர தேவதைகளை உபாசிக்கிறார்கள் அவர்களுடைய துர்கதியை அடையக்கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். நாராயணமதான்யைஸ்து தேவை துல்யம் கரோதி யஹ தஸ்ய பாபேன லிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. சர்வஸ்மாத் பரணாய் சர்வாந்தர்யாமியாய் சர்வகர்ம சமாராத்யனாய் முமுக்ஷூபாஸ்யனாய் மோக்ஷப்ரதனாய் முக்தப்ராப்யனான சர்வேஸ்வரனையும் காணிலும் உருப்புலா உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரம் தரும் விடுக்கிலாத தேவராய் கர்ம பரவசரான வெத்திரிக்த தேவதைகளையும் சமமாக எண்ணுகிறான் யாவனொருவன், அவனைப் போலே நித்திய சம்சாரியாகக் கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்று இப்படி சபதங்களை பண்ணினான் காணும் நம்பாடுவான் என்று பூமி பிராட்டியை பார்த்து ஸ்ரீ வராகநாயனார் அருளை செய்தார். சண்டாள வசனம் ஸ்ருத்வா பரிதுஷ்டஸ்து ராட்சசா உவாச மதுரம் வாக்கியம் கச்ச சீக்கிரம் நமோஸ்துதே. இப்படி பிரதிஜை பண்ணின நம்பாடுவானை பார்த்து
பிரம்ம ரக்ஷஸ்தானதை சந்துஷ்டமாய் நமஸ்கரித்து பிரதிஜை பண்ணினு நீ கழுக போய் விரதத்தை தலை கட்டி திரும்பி வர கடவாய் என்று மதுரமாக வார்த்தை சொல்லிற்று. ராட்சசேன விட முக்த சண்டால கிருத நிஷ்டய புனர்காயதி மஹ்யம் வை மம பக்தியா வியவஸ்திதா. ராட்சசனாலே விடப்பட்ட நம்பாடுவான் சம்சாரத்தில் நின்றும் முக்தனானவன் வருமா போலே வந்து முன்பு போலே நமக்கு பாடினான் காணும் என்கிறார். அசப்பிரபாதே விமலே வினிவிருத்தே துஜாகரே நமோ நாராயணே துப்பா சுபாக புனராகமது. அனந்தரம் பொழுது விடிந்து ஜாகர விரதமும் தலை கட்டின அளவிலே நம் பக்களிலே ஆத்த சமர்ப்பணம் பண்ணி தனக்கு தியாஜ்யமான சரீரம் கைகையில் உண்டான ஆசையாலே கடுக நீண்டான் காணும் நம்பாடுவான் என்று அருளி செய்கிறார். கச்சதஸ்வரிதம் தஸ்ய புருஷ புரதஸ்திதஹ உவாச்ச மதுரம் வாக்கியம் சுபாக்கம் ததனந்தரம். நம்பாடுவான் மீண்டு போகிற அளவில் நம் பக்கல் பாட வந்த கடுமையை காட்டில் விரட்டித்த கடுமையோடே போக போக்கான். இப்படி போகிறவன் முன்பே ஒரு புருஷனானவன் வந்து நின்று நம்பாடுவானை பார்த்து இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும். குதோகச்சி சண்டான துருதம் கமன நிச்சிதம் ஏததா சக்ஷுதத்தேன எத்தமே வர்த்ததே மனஹா. உன்னடையை பார்த்தவாறே முன்பு போலன்றிக்கே அறக்கடுகி இருந்தது. நீ இப்படி எங்கு ஏறப்போகிறது? இதை எனக்கு உண்மையாக சொல்ல வேணும் என்றான் அந்த புருஷன். தச்சதத்வசனம் ஸ்ருத்வா சுபாக சத்யசம்மத உவாச்ச மதுரம் வாக்கியம் புருஷம் ததனந்தரம். சத்ய பிரதிஜான நம்பாடுவான் அந்த புருஷன் வார்த்தையை கேட்டு அவனை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். சமயோமே கிருதோ எத்திர பிரம்ம ராட்சச சந்நிதௌ தத்ராஹம் கந்துமிச்சாமி எத்ராசௌ பிரம்ம ராட்சச. பிரம்ம ரக்ஷத்தின் முன்னே சபதங்களை பண்ணி போந்தேன். அந்த பிரதிஜை தப்பாமல் யாதொரு இடத்திலே பிரம்மராட்சசன் நின்றான் அங்கு ஏறப்போகிறேன். முன்பு நின்ற இடத்தில் கண்டிலேனாகில் அவன் நின்ற இடம் தேடிப்போக கடவேன் என்கிறான் நம்பாடுவான் என்று அருளி செய்கிறார். சுபாகவதனம் ஸ்ருத்வா புருஷோ பாவசோதக உவாச்ச மதுரம் வாக்கியம் சுபாகம் ததனந்தரம். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த புருஷன் இவனுடைய மனசை சோதிக்கைக்காக ஒரு மதுரமான வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். சண்டாள மார்கே நானேன சூவிரதா தத்ராசோ ராட்சச பாபா பிசிதாசி துராசதா. அங்கே ஜாத்தியா ராட்சசனுமாய் அதிலே விபீஷணனை போலே தர்மாத்மாவாயிருக்க என்றிக்கே பாபிஷ்டனுமாய் அதிலே சரீரம் கொண்டு தப்பிப்போக என்றிக்கே மாம்சபக்ஷகனுமாய் அவனை கொண்டு போக உண்ணாதபடி பலவானாயிருப்பான் ஒருத்தன் அங்கு நீ போக கடவையல்லை கான் என்று நம்பாடுவானை பார்த்து இவன் மனசை சோதிக்க வார்த்தை சொன்னான் காணும் அந்த புருஷன். புருஷஸ்யவச்ருத்வா ஸ்வபாக சத்யசங்கரஹ மரணம் தத்ர நிச்சித்ய மதுரம் வாக்கியம் அப்ரவீத். அந்த புருஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு சத்தியவாதியான நம்பாடுவான் சத்தியத்தை விடுவதை காட்டிலும் பிராணனை விடுவதே சிரேஷ்டமாக நினைத்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். நாகமேவம் கரிஷ்யாமி என்மாம் தும் பரிபுரிச்சசி அகம் சத்தியே பிரவர்த்தோ வை சீலம் சத்தியே பிரதிஷ்டிதம். பாராய் புருஷனே, நான் சத்தியம் தப்பாதே இருப்பவன். நான் சத்தியத்தை தப்பினாலும் என் சுபாவம் சத்தியத்தை தப்பாதுதான் என்றான் காணும் நம்பாடுவான். சதசபத்ராட்சா சுபாக்கம் பிரத்யுவாச்சா எத்தேவம் நிச்சயஸ்தாதா ஸ்வஸ்திதே சுகமேஷ்யதா. இப்படி நம்பாடுவானை இப்படி சொன்ன நம்பாடுவானை பார்த்து அந்த புருஷனும் இவன் பிராணனை விட்டும் சத்தியத்தை ரட்சிக்க கடவேன் என்று சொன்னபடியாலே பிரியப்பட்டு அமலங்களாக விழிக்கும் என்று சொல்லுகிறபடியே நம்பாடுவானை பாட வரக்காட்டின பிரம்ம ரக்ஷசனுடைய ஆபத்தும் போகும்படி பூர்ண கடாட்சம் பண்ணி உனக்கு மங்களமும் உண்டாக கடவுது போகாய் என்று அனுப்பினான் காணும். அந்த புருஷன் யாரோ என்று சந்தேகியாதே மகாவராக ஸ்புடபத்மலோசனஹா என்றும் புருஷ புஷ்கரேக்ஷணஹா என்றும் சொல்லுகிறபடியே இருவனும் ஒருவராக கொள்ளீர் என்று அவளி செய்கிறார். பிரம்ம ரக்ஷோந்திகம் பிராபிய சத்தியே சௌகிருத நிச்சய உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். அந்த புருஷன் விடை கொடுக்க நம்பாடுவானும் அந்த பிரம்ம ரக்ஷசி இருக்கிற இடம் தேடிச் சென்று ரக்ஷஸை கிட்டி இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். பவதா சமனுஜாதோ கானம் கிருத்வாய தேத்ஸயாம் விஷ்ணவே லோகநாசாய மம பூர்ணோ மனோர்த்தஹ ஏதானி மமதாங்கானி பக்ஷயஸ்வய சேச்சையா. வாராய் பிரம்மரக்ஷசே,
நீ அனுஜை பண்ணி போன நான் பிராமண அனுஜை பெற்று போனவனாகையாலே எனக்கு வேண்டியபடி சர்வேஸ்வரனாய் மகாவிஷ்ணுவான அழகிய நம்பியை பாடி உகப்பித்து பூர்ண மனோரசனானேன். நீயும் என் சரீரத்தில் ருதிர மாம்சாதிகளை கொண்டு பூர்ண மனோரசன் ஆகாய் என்றான் நம்பாடுவான். சபாகவதனம் கிருத்வா பிரம்மரக்ஷோபயானகம் உவாசமதுரம் வாக்கியம் சபாகம் சம்சிதவிரதம். அத்தியந்தம் பயங்கரமாயிருக்கிற பிரம்மரக்ஷஸ்தானது நம்பாடுவான் வார்த்தையை கேட்டு நம்பாடுவானை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொல்லிற்று. சமத்யராத்திரோ சண்டால விஷ்ணோர் ஜாகரணம் பிரதி பலம் கீதஸ்யமே தேகி ஜீவிதம் எதி தேச்சசி. வாராய் மகானுபாவனே, பிராணனை விடுவதாக வந்த உனக்கு பிராணனோடே போக வேண்டியிருக்கில் இன்று இரவு சர்வேஸ்வரனுக்கு பாடின பாட்டின் பலத்தை தந்து உன் பிராணனோடே போகாய் என்றான் அந்த ராட்சசன். பிரம்மரக்ஷோபத்தை ஸ்ருத்வா சுபாக புனரப்ரவீத். இப்படி பிரம்மரக்ஷத்தின் வார்த்தையை கேட்டு நம்பாடுவான் மற்றொரு வார்த்தை சொன்னான். எத் ஸ்வயா பாஷிதம் பூர்வம் மயா சத்யம் செய்யத்கிருதம் பக்ஷயஸ்வயசே செம்மாம் கத்யாம் கீதபலம் நதூ. நீ முன்பு சொன்னா போலே நானும் தப்பாமல் செய்ததால் நீயும் அப்படியே என்னுடைய சரீரத்தை பக்ஷிக்கும். அத்தனை போக்கி நான் கீதபலத்தை தருவதில்லை என்றான் நம்பாடுவான். சண்டாலஸ்யவத ஸ்ருத்வா கேதுயுக்தம் அனந்தரம் உவாசமதுரம் வாக்கியம் சண்டாலம் பிரம்ம ராட்சசா. ராட்சசனானவன் நம்பாடுவான் காரணத்துடன் சொன்ன வார்த்தையை கேட்டு மறுபடியும் இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். அசவார்த்தந்தமே தேகி புண்ணியம் கீதஸ்யத்ஃபலம் புண்ணியம் கீதஸ்யத்ஃபலம் ததோ மோக்ஷ்யாமி கல்யாண பக்ஷாதஸ்மாத் விபீஷணாத். கீதபலம் எல்லாம் தாராவிடிலும் கீதபலத்தில் பாதி ஆகிலும் தந்து பயங்கரமான பக்ஷணத்தில் நின்றும் தப்பிப்போனால் ஆகாதோ மகானுபாவனே என்று சொல்லிட்டிருக்கானும் என்கிறார். பிரம்மரக்ஷோவச்ருத்வா ஸ்வபாக சம்சிதவ்ரதஹ வாணீம் ஸ்லக்ஷணாம் ஸ்மாதாய பிரம்மராட்சசம் அப்ரவீத். பிரம்மரக்ஷஸின் வார்த்தையை கேட்டு நம்பாடுவானும் இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். பக்ஷயாமீதி சம்ஸ்ருத்ய கீதமன்யத் கிமிச்சசி. என்னுடைய சரீரத்தை பக்ஷிக்க கடவேன் என்று அறுதியிட்ட நீ கீதார்த்த பலத்தை கேட்கிறாய், அதுவும் தருவதில்லை என்று அறுதியிட்டான் நம்பாடுவான். ஸ்வபாகஸ்யவதஸ்ருத்வா பிரம்மரக்ஷோபயாவகம் உவாசமதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் சம்சிதவ்ருதஹ ஏகயாமஸ்ய மே தேஹி புண்ணியம் கீதஸ்ய யத்ஃபலம் ததோ யாஸ்யசி கல்யாண சங்கமம் புத்திரதாரகைஹி. அனந்தரம் க்ரூரகிருத்தினான பிரம்மராட்சசனும் நம்பாடுவானை பார்த்து ஒரு யாமத்தில் பாடின பாட்டின் பலமாகிலும் தந்து உன் புத்திர தாராதிகளோடே கூட கடவாய் என்றான். ஸ்ருத்வா ராட்சச வாக்கியானி சண்டாலோ கீதலாலசஹ உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் கிருத நிச்சய. இப்படி சொன்ன ரக்ஷஸின் வார்த்தையை கேட்டு திருடவிரதனாய் தீரனாயும் இருக்கிற நம்பாடுவானும் ரக்ஷஸை பார்த்து இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். நையாமஸ்ய பலம் தத்யாம் பிரம்மரக்ஷஸ்தவேத்சிதம் பிபஸ்வசோனிதம் மஹ்யம் யத்வயா பூர்வபாஷிதம். வாராய் ரக்ஷஸே, ஒரு யாமத்தில் பாடின பலமும் தருவதில்லை, என்னிடத்தில் பாட்டுக்கு போலே ராகம் உண்டாயிருக்கிற என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணும் அத்தனை போக்கி நான் பாடல் பலன் தருவதில்லை காணும் என்றான் எம்பாடுவான். சுபாகசிவத ஸ்ருத்வா ராட்சசபிசிதாசனஹா சத்தியவந்தம் குணஜஞ்ச சண்டாளமிதம் அப்ரவீத். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு இவன் உயிரை மாறிக் கொடுத்தும் சத்தியம் தப்பாமல் நின்றவனாகையாலும் பிராணனில் காட்டிலும் பாட்டினுடைய வைபவத்தை அறிந்தவனாகையாலும் இவன் சர்வத்தினுடைய வைஷம்யத்தையும் அறியும் என்று அறுதியிட்டு பிரம்மராட்சசன் நம்பாடுவானை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். ஏகம் கீதஸ்யமே தேகி யத்வயா விஷ்ணு சம்சதி நிக்ரஹாத் தாரயா ஸ்மாத்வை தேன கீதபலேன மாம் ஏவமுக்த்வா சண்டாலம் ராட்சசரணம் கதஹ. வாராய் மகானுபாவனே, இன்று நீ விஷ்ணு சந்நிதியில் பாடின பாட்டில் ஒரு பாட்டின் பலத்தையாகிலும் கொடுத்து என்னை ராட்சச ஜென்மத்தில் நின்னும் உத்தரிப்பிக்க வேணும் என்று சொல்லி ரக்ஷஸ் நம்பாடுவானை
சரணம் புகுந்தது காணும் என்கிறார். சுத்வா ராட்சச வாக்கியானி சுபா கஷ்டம் சிதவிரதா உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். இப்படி வெகுவிதமாக பிரார்த்தித்து சொன்ன ரக்ஷஸின் வார்த்தைகளை சத்தியப்பிரதிஜான நம்பாடுவான் கேட்டு ரக்ஷஸை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். கிந்தயா துஷ்கிருதம் கர்மா கிருத பூர்வம் துராட்சச கர்மணோய தோஷேன ராட்சசீம் யோனிமாஸ்திரிதா. இப்படி சரணாகதனான ரக்ஷஸை பார்த்து நீ ராட்சச யோனியில் பிறக்கைக்கு என்ன பாபத்தை பண்ணினாய் என்று கேட்டான் நம்பாடுவான். ஏவமுக்த சுபாகேன பூர்வவிருத்தமனு ஸ்மரன் ராட்சசரணம் கத்வா சுபாகமிதம் அப்ரவீத். இந்த படிக்கு நம்பாடுவானாலே கேட்கப்பட்டதாய் பூர்வவிருத்த ஸ்மரணம் வந்ததான ரக்ஷஸானது நம்பாடுவானை சரணாகிதி பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டு காணும் என்கிறார். நாம்னாவை சோமசர்மாகம் சரகோ பிரம்மயோனிஜா சூத்திர மந்திர பரிபிரஷ்டா யூபகர்மநிதிஷ்டிதா. வாராய் மகானுபாவனே, பூர்வ ஜென்மத்திலே நாம் சோமசர்மா என்றொரு பிராமணனாய் சரக கோத்ரோத்பவனாய் பிறந்து சூத்திர மந்திர பரிபிரஷ்டனாய் யாகம் செய்ய வேணும் என்று உபக்கிரமித்தேன் என்று பிரம்மரக்ஷஸ் சொல்லிட்டு காணும் என்கிறார். ததோஹம் காரயே யஜ்ஞம் லோபமோக பிரபீடிதா யஜ்ஞே பிரவர்த்தமானே தூ சூலதோஷஸ்வதாயத. அர்த்த லோபமோகத்தினாலே யஜ்ஞம் பண்ணினேன், அந்த யஜ்ஞத்திலே மகத்தான சூலதோஷம் உண்டாச்சுது என்று சொல்லிட்டு காணும் என்கிறார். அத பஞ்சமராத்திரே தூ அசமாப்தே கிரதாவகம் அகிருத்வா விபுலம் கர்ம தத பஞ்சத்துவம் ஆகதா. யஜ்ஞம் தொடங்கி அஞ்சு நாளான பிற்பாடு யாக சமாப்தி ஆகாமல் இருக்கச் செய்தே நான் மரணத்தை அடைந்தேன் என்றதுதான் என்கிறார். தச்ச யஜ்ஞஸ்த தோஷேன மாதங்கஸ்துனு என்மமா ஜாதோஸ்மி ராட்சசஸ்தத்ர பிராமணோ பிரம்ம ராட்சச. வாராய் மகானுபாவனே கேள், அந்த யாக தோஷத்தினாலே நான் பிரம்மரக்ஷஸ்தாக வந்து பிறந்தேன் என்றான் காணும் என்கிறார். ஏவந்து யஜ்ஞதோஷேன உபு பிராத்தமிதம் தவன் எத்யுக்வாது ததா ரக்ஷஹா சுபாகம் சரணம் கதம். இப்படி யஜ்ஞதோஷத்தினாலே இப்படிப்பட்ட ரக்ஷசரீரத்தை அடைந்தேன் என்று சொல்லி நம்பாடுவானே சரணமடைந்தது காணும் என்கிறார். பிரம்மரக்ஷோ வச ஸ்ருத்வா சுபாகஸ்தம் சிதவ்ருதா பாடமித்ய பிரவீத் வாக்கியம் பிரம்மராட்சச சோதிதா. நாம் விபீஷணனுக்கு அபய பிரதானம் பண்ணினா போலே நம்பாடுவானும் சரணாகிதனான ரக்ஷஸுக்கு பாடம் என்று அபயப்பிரதானம் பண்ணினான் காணும் என்கிறார். என்மயாபச்சிமம் கீதம் ஸ்வரம் கைசிகமுத்தமம் பலையனதஸ்ய பத்ரந்தே மோக்ஷயிஷ்யாமி கில்பிஷாத். இன்று ராத்திரி கைசிகம் என்றொரு பண்ணை பாடினேன், அந்த கீத பலத்தினால் இந்த ராட்சச ஜென்மத்தினின்றும் விடுபட்டு மோக்ஷத்தை அடைய கடவாய் என்று அபயப்பிரதானம் பண்ணினான் காணும் நம்பாடுவான். சீவராக உவாச்சா எஸ்து காயதி பக்தியாவை கைசிகம் மம சம்சதி சதாரயதி துர்காணி சுபாகோ ராட்சசம் யதா. யாவனொருவன் பக்தியோடே கூட நம்முடைய சந்நிதியில் வந்து கைசிகம் என்கிற பண்ணை பாடுகிறான், அவன் பிரம்மரக்ஷஸை உத்தரிப்பித்த நம்பாடுவானைப் போலே தன்னை ஆசிரியித்தவர்களை உத்தரிப்பன் என்று ஸ்ரீ வராக நாயனார் பூமி பிராட்டியை பார்த்து அருளிச் செய்தார். ஏவம் தத்ரவரம் கிருஹ்ய ராட்சசோ பிரம்ம சம்ஸ்திதஃ ஞாதஸ்து விமலே வம்சே மமலோகஞ்ச கச்சதி. இப்படி நம்பாடுவான் பக்கரிலே வரம் பெற்ற அந்த ரக்ஷஸும் அந்த சரீரத்தை விட்டு நல்ல வம்சத்திலே நம்முடைய பக்தனாய் பிறந்து நமக்கு பல்லாண்டு பாடி நம் பெரிய வீடு பெற்றான் காணும் என்று நாச்சியாரை பார்த்து அருளி செய்தார். சபாகச்சா விசிஸ்ரோணி மம செய்வோபகாயகம் கர்ம சிரம்மத்துவம் உபாகத. பின்பு நம்பாடுவானும் நெடுங்காலம் நம்முடைய வைபவத்தை பாடி நம் பெரிய வீடு பெற்றான் காணும் என்று அருளை செய்தார். ஏதத் கீதபலம் தேவி கௌமுதத்வாதசீம் புனக எஸ்து காயதி ச ஸ்ரீமாம் நமலோகஞ்ச கச்சதி. நமக்கு பாடுவான் பெரும் பேறு சொல்லுகிறோம். யாவனொருவன் கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷ துவாதசி அன்றைய தினம் நம்முடைய சன்னதி முன்பே வந்து இந்த கைசிக மகாத்மத்தை வாசிக்கிறான், யாவனொருவன் கேட்கிறான், அவர்களும் சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே என்றும் ஏதத் சாமகா என்னாஸ்தே என்றும் சொல்லுகிறபடியே நமக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆத்மானுபவம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் காணும் என்று நாச்சியாரை பார்த்து பெருமாள் அருளி செய்தார். இப்படி அருளி செய்த வார்த்தையை கேட்டு நாச்சியாரும்
பிரளயானவத்தில் உண்டான இணைப்பெல்லாம் தீர்ந்து இக்கானரூபமாய் இருப்பதொரு உபாய வைபவம் இருந்தபடியன் என்று கிருதார்த்தையானாள். இது ஸ்ரீ வராக புராணே பூமி வராக சம்வாதே கைசிக மகாத்மியம் நாம அஷ்டசத்வாரிம்சஹ அத்யாய. ஸ்ரீபராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேச புரோஹித ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் சேயசே மேஸ்து பூயசே கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. காபி கல்பவே காபி கல்பாந்தவே சந்தே குரதத்னே சமுத்ருதாம் மகதே மொய்தினி முஸ்தாம் மகதே போத்ரினே நம. பத்யோத்தக்ஷிண பாணி பங்கஜ புடே விநியஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்க யந்தீ புஜம் போத்தஸ்பரிசல சத் கபோல பலகா புல்லார விந்தேக்ஷணா காமே புஷ்யது மங்களானி அனுதினம் சர்வாணி சர்வம் சஹா. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.